ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸலில் வந்து எக்ஸல் மூலமாக எப்படி வேர்டு அண்டு கால்குலேட்டர் ரெண்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து விபிஏ கோடு மூலமாக வந்து இது ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் விஷுவல் பேசிக் எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து விஷுவல் பேசிக் எடிட்டர் வரும். அந்த எடிட்டரில் யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம். யூசர் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னே அதில் ரெண்டு கமாண்ட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஒரு கமாண்ட் பட்டன் நேம் வந்து ஓப்பன் எம்எஸ் தேர்ட் அப்படிங்கிறத கேப்ஷனில் இது வந்து கமாண்ட் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கேப்ஷனுங்கிறது வரும். கேப்ஷன் மூலமாக ஓப்பன் எம்எஸ் தேர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்னொரு கமாண்ட் பட்டனில் வந்து ஓப்பன் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய கிளிக்கிங் மூலமாக நம்ம செய்ய போகிறோம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோடு தான், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சிங்கன்னா அதில் வந்து ஆக்டிவ் மைக்ரோசாஃப்ட் ஆப்புங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் வந்து எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் செலக்ட் பண்ணிடும். அதே மாதிரி செகண்ட் கமெண்ட் பட்டனில் அதே மாதிரி அப்ளிகேஷன் டைப் பண்ணிவிட்டு டாட் வைங்க. அதில் ஆக்டிவ் மைக்ரோசாஃப்ட் ஆப் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இண்டெக்ஸ் கோலன் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா வந்து கால்குலேட்டரோட இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோனுங்கிற வர மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது வந்து F5 அல்லது இந்த இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து இது ஓப்பன் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கமெண்ட் பட்டன் கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுது. இண்டெக்ஸ் வந்து ஜீரோன்னு வருது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.